ஹாய் ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 18,100 18,130 அப்படிங்கிற இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கும். ஸோ கேண்டிஸ்டிக்ஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு. ஸோ இந்த பேட்டர்னும் வந்து இட் இண்டிகேட்ஸ் நெகட்டிவ் ஃபார் த மார்க்கெட் தான். இன்றைக்கு பொறுத்தளவுக்கு நிஃப்டிக்கு க்ரூஷியலான லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 17,970 17,950 அப்படிங்கிற இந்த 20 பாயிண்ட் தான். இந்த 20 பாயிண்டோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பிரேக் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் தான் எனக்கு தோணுது. இன்கேஸ் நிஃப்டி இந்த லெவலை பிரேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17,907 அப்படின்னு ஒரு 60 பாயிண்ட்ஸையும், செகண்ட் டார்கெட்டாக 17,872 அப்படிங்கிறதையும், தேர்ட் டார்கெட்டாக நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 17,840 வரைக்கும் நம்ம வந்து நிஃப்டியில் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்ரூஷியலான லெவல் இந்த சப்போர்ட் லெவல், ஜஸ்ட் 17,970 17,960 இந்த 10-20 பாயிண்ட்ஸ், 17,980 17,960 வச்சுக்கோங்களேன், இந்த சப்போர்ட் தான் க்ரூஷியலான சப்போர்ட். இது எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஸோ தட் மார்க்கெட் கீழே வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன் நிஃப்டி. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அது இன்னுமே நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ நான் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நான் இன்றைக்கி வந்து என்ன லெவலில் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம், ரைட். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஆக்சுவலி எப்படி நிஃப்டி வந்து நடந்திருக்கோ அதே மாதிரியே பேங்க் நிஃப்டி இந்த இடத்துலேருந்து கிளியரான ஒரு ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் கீழே வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த வரைக்கும் கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் மார்க்கெட் 42,320 42,280 இந்த 30 பாயிண்ட்ஸை மார்க்கெட் 42,420 42,390 அப்படிங்கிற இந்த ஏரியா வந்து, ஒரு நிமிஷங்களேன், சாரி 42,320 42,290 இந்த க்ரூஷியலான சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே வந்தால் நம்ம மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டார்கெட்டாக 42,000 செகண்ட் டார்கெட்டாக 41,670 தேர்ட் டார்கெட்டாக 41,430 அப்படிங்கிற இந்த மூணு லெவலையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. பஸ் என்னென்னா, நீங்கள் இந்த ஜோன்ஸை இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இன்றைக்கே கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் நேற்றுலேருந்தே சொல்லிருக்கேன், நான் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே வென்னவர் மார்க்கெட் ரைஸ் வந்துச்சுன்னா நான் வந்து செல் தான் போகணும் அப்படின்னு. ஸோ இந்த பிளான் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். நீங்கள் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க, இந்த லெவல்ஸ் ரொம்ப க்ரூஷியலான சப்போர்ட். இந்த லெவலை பிரேக் ஆனால் மார்க்கெட் 42,000 41,667 41,432 இந்த மூணு லெவல் அச்சீவ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை டு மார்க் திஸ் லெவல் அண்ட் ட்ரேட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ வெரி மச்.